நான் பெருமையோடு எதிர்கொள்கிற அதே நேரத்தில் உங்கள் மீது மிகுந்த எதிர்பார்ப்புகளும் இந்த மாவட்டத்திற்கு இருக்கிறது. காரணம், இன்றைக்கு மாலை இந்த விழா நிறைவு பெறப் போகிறது. இரவு 6 மணிக்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை இருக்கிறார். இன்று இரவு அவர் இங்கே திருவாரூரில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் தங்கவிருக்கிறார். ஆகவே இந்த விழாவில் எடுக்கப்படுகிற இந்த தீர்மானங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கும் உறுதியோடு செல்ல இருக்கிறது. ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அமைச்சர் அவர்களே, உரிய நிதி ஒதுக்கீடுகளை செய்து உங்கள் காலத்தில் அந்த தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையும், இந்த வேளாண் விவசாயிகளால் உற்பத்தி செய்கிற அந்த பாரம்பரிய உற்பத்தி பொருட்களாக இருக்கிற உணவுப் பொருட்கள், சிறுதானிய வகைகள், அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மருத்துவமனைகள், ஊட்டச்சத்து மையங்களில் கட்டாய உணவாக பயன்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் நீடாமங்கலத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த வேளாண் விதை உற்பத்தி நிலையம் இன்னும் விதையை விநியோகம் செய்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது குறித்து நம் அமைச்சருக்குத்தான் முழுமையாக தெரியும். எனவே அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு விரைவில் நீடாமங்கலத்தில் அதற்கான விற்பனையை துவக்குவதற்கான, விநியோகத்தை துவக்குவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது உங்கள் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற பகுதி என்பதால் உங்களுக்கும் இதில் பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது நெல் ஜெயராமன், இந்த அமர்வு என்பது அவ்வப்போது பல நன்கொடையாளர்களால், பல நண்பர்களால் இன்றைக்கு விரிவடைந்து நடத்தப்படுகிற நிகழ்வாக திருத்தரப்பூண்டியில் நடைபெறுகிறது. இருந்தாலும் நெல் ஜெயராமன் அவர்கள் இந்த ஆராய்ச்சி மையம் என்பது அரசுடைய நேரடி பார்வையில் இயங்குகிற நிலையில் அதை உலகம் முழுமையில் எடுத்துச் செல்கிற வகையில் ஒரு நிரந்தரமாக கருத்தரங்க மையத்தை நெல் ஜெயராமன் நினைவாக திருத்தரப்பூண்டி நிறுவ வேண்டும். அதிலே தொடர்ந்து அதற்கான ஆய்வு கூட்டங்கள், அதற்கான கலந்துரையாடல் கூட்டங்களை நடத்துகிற ஒரு கருத்தரங்க கூடமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற நம்பிக்கை, ஒரு இளம் துடிப்புள்ள அமைச்சராக வந்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்னதாக அவர் கோவையில் ஒரு கூட்டத்திலே பங்கேற்றார். அந்த கூட்டத்தில் அவர் கலந்துரையாடுகிற போது அங்கே எங்கள் அமைப்பின் சார்பில் சில பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள். தொழில் அதிபர்கள் என்கிற முறையில், தொழிற்சாலைகள் நிறுவுவர்கள் என்கிற முறையில் அவர் எல்லோரும் கூடி பேசியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு தொழில் பூங்கா துவங்குவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அமைச்சரிடத்திலே சொல்லியிருக்கிறார். அமைச்சர் அதற்கு சொல்லியிருக்கிறார், தொழில் பூங்கா துவங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது, ஆனால் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலங்களை நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம். உங்களிடம் நிலம் இருந்து நீங்களே நிலத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் நான் இந்த இடத்திலே அனுமதி பெறக்கூட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் வேளாண் உற்பத்திக்கு இடையூறாக தொழிற்பூங்காக்கள் அமைவதை நான் ஆதரிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை அவர்கள் இடத்திலே சொன்னார்கள். இதுதான் காவிரி டெல்டாவில் அரசியல் பயின்றால் அது உலகம் முழுமையிலும் ஒரு பார்வையில் இயங்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே அதற்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர் இவ்வளவு நான் பேச எழுதியிருக்கிற போதே சொன்னார், விருதுநகர் மாவட்ட காரியாப்பட்டியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தங்கந்தன்னரசு அவர்கள் அவர் தொகுதியில் காரியாப்பட்டியில் ஒரு உணவு பூங்கா அமைக்கிறார். இது நம்முடைய கொள்கை. உணவு பூங்கா என்பது உணவு சார்ந்த நாம் உற்பத்தி செய்கிற பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும், அதை ஆராய்ச்சி செய்வதற்கும், அது உலகளாவிய எடுத்துச் செல்வதற்கும் இந்த உணவு பூங்காக்கள் தேவை இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதை நம்பி உழவு செய்கிற விவசாயிகளுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அந்த திட்டத்தை எதிர்ப்பதாகவும், நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் கடிதம் அனுப்பிவிட்டு என்னை அந்த போராட்ட களத்திற்கு அழைத்தார்கள். நான் போராட்டத்திற்கு உடன்பட்டவன், உங்கள் கருத்தினை நான் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் உணவு பூங்கா என்பது மதுரை மண்டலத்தில் தேவை, அது உலகளாவிய புகழை உருவாக்கும். எனவே அதற்கான நிலத்தை விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்களே தேர்வு செய்து கொடுத்து அது உங்கள் பகுதிக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் நேற்று உத்தரவாதம் அளித்தேன். இன்றைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற பொறுப்பு அமைச்சரவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக அமைச்சரவர்களுக்கு நான் தனித்த முறையில் சொல்லியிருக்கிறேன். அவருடைய உதவியாளர் அழைத்து அது குறித்து பிரச்சனை இல்லாமல் ஒப்புதலை பெற்று தூங்க வேண்டும் என்பதை உத்தரவிட்டிருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்திலும் காவிரி டெல்டாவிலும் அதற்கான பூங்காக்களை உருவாக்குவதற்கான அவர் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைக்கு நிலங்களை கையகப்படுத்துகிற போது விவசாயிகளும் தன் ஒரு பகுதி நிலத்தை கொடுத்து இந்த உணவு சார்ந்த தொழிற்சாலைகளை நாம் உருவாக்குகிற போதுதான் நெல் ஜெயராமன் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். காரணம், இன்றைக்கு நமக்கு இடத்திலே தொழில்நுட்பம் அதிகம் இருக்கிறது. இங்கே கூட எனக்கு முன்னதாக பேசிய
विज्ञान नाम पार्य विवसाय अमक नाम 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 विज्ञान आना सदान प्रच्ने कटाल उवश्यम उलगलावसायबाद संगी वाई नंबर वाक।